சாமணியன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தசாவதாரங்களில் இரண்டாவது அவதாரமான கூர்மாவதாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாமணியன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் இது சேரும். துர்வாச முனிவர் ஒரு நாள் வைகுந்தம் சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் தரிசனம் செய்யும்போது மகாலட்சுமிக்கு மனம் மகிழ்ந்து அவங்க ஒரு தாமரை மலர் மாலையை பரிசாக துர்வாச முனிவருக்கு கொடுத்தாங்க. அந்த தெய்வீக மாலையை கையில் ஏந்தினபடியே துர்வாச முனிவர் நடந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ தேவர்களோட அரசனான தேவேந்திரன் தன்னோட வாகனமான ஐராவதம் மேலே ஏறி உலா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துர்வாச முனிவர் தேவேந்திரனுக்கு அந்த தெய்வீக மலர் மாலையை பரிசாக கொடுத்தாங்க, அந்த மாலையையே. ஆனால் தேவேந்திரன் என்ன பண்ணாங்கன்னா, அதை அலட்சியமாக வாங்கி தன்னோட ஐராவதம் மேலே தன்னோட ஐராவதோட கழுத்து மேலே அதை போட்டாங்க அந்த மாலையை. ஆனால் அந்த மாலை கழுத்தில் நிற்காமல் நழுவி கீழே விழுந்துருச்சு. அந்த மாலையை ஐராவதமும் விதிச்சிருச்சு. இதை கண்ட துர்வாச முனிவர் கோபத்தோடு என்ன சொன்னாங்கன்னா, தேவேந்திரா, நீ லட்சுமி கடாட்சத்தையும் தேவ பதவியும் இழப்பாய் அப்படின்னு சாபம் விட்டாங்க. இந்த சாபத்தால் தேவேந்திரன் மட்டும் பாதிக்காமல் தேவலோகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. தேவலோகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. தேவர்கள் அனைவரும் தங்களோட பலத்தையும் சக்தியையும் இழந்தாங்க. இந்த நேரம் பார்த்து அசுரர்களுக்கு பலம் ஆயிடுச்சு. அதனால் தேவர்களோட போராடி தேவர்களை அப்படியே தேவலோகத்துலேருந்து வெளில அமைச்சிட்டாங்க. தேவேந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் பிரம்மா கிட்ட போய் அடைக்கலம் அடைஞ்சாங்க. ஆனால் பிரம்மாவாலேயும் அவங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியல. அதனால் அனைவரும் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் திருமால் கிட்ட சரணடைஞ்சாங்க. திருமால் என்ன சொன்னாங்கன்னா, தேவேந்திரா, இப்போ நீங்கள் அசுரர்கள் கூட போராடுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அசுரர்களோட சமாதானமாகி பார்க்கடலை கடைங்க. அப்போ அமிர்தம் தோன்றும், அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இழந்த சக்தியும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் சாகாவரமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருமால் சொன்ன மாதிரியே பிரம்மதேவரும் சமாதானம் பேசுகிறதுக்கு இந்திரனை அனுப்புனாங்க. இந்திரன் சமாதானம் பேசி அசுரர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. பார்க்கடலை கடையறதுக்கு மற்ற மந்தார மலையை பயன்படுத்தலான்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது அவங்க கணம் தாங்காமல் கீழே போட்டாங்க. இதனாலேயே பல பேர் மாண்டாங்க. இதை கண்ட திருமால் அவங்களோட ஒற்றை கையாலேயே அந்த மந்தார மலையை தூக்கி பார்க்கடலில் வச்சாங்க. அது வாசுகிங்கிற பாம்பு அந்த மந்தார மலையை சுற்றிக்கிச்சு. தலைப்பக்கம் அசுரர்களுக்கும் வால் பக்கம் தேவர்களுக்குமா பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி கடையாடமிக்கிறாங்க. அப்போ அந்த மலையோட கணம் காரணமாக அந்த மலை கீழே முழுக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் திருமால் ஏதாச்சும் பண்ணி இந்த மலையை நம்ம மேலே நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமை ஊர்வல, அதாவது கூர்மாவதாரம் எடுத்தாங்க. அப்போ கூர்மாவதாரம் எடுத்து அவங்க முதுகில் அந்த மலையை தாங்கிக்கிட்டாங்க. இப்போ திரும்பவும் அந்த தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்தார மலையை வச்சு பார்க்கடலை கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வாஸ்கிங்கிற பாம்போட வாயிலிருந்து கொடிய விஷம் வருது. இதனால் அசுரர்கள் தாக்கப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து பார்க்கடல்லேருந்து அப்போ கொடிய விஷமான ஆலகாலம் விஷம் வருது. அந்த விஷத்தோட வீரியமாக பார்த்து எல்லாரும் பயந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இந்த விஷம் யாருக்குமே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிவபெருமான் அந்த விஷத்தை தானே பருகிட்டாங்க. ஆனால் பார்வதேவி என்ன யோசித்தாங்கன்னா, சிவபெருமான் இதை பருகிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளார்தான் இந்த அகிலமே அடங்கியிருக்கு. அவங்க அதை பருகிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள், அவங்க அகிலத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கழுத்தில் பிடிச்சி நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த விஷம் காரணமாக கழுத்து வந்து நீல கலரில் ஆயிடுச்சு. அதனால் அவங்கள நம்ம திருநீலகண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை திரும்பவும் கடையும் போது காமதேனுங்கிற ஒரு தேவ பசு வந்தது. அதை முனிவர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க.
பிறகு வெள்ளை குதிரை ஒன்று வந்தது, அதை அசுரர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. பிறகு கற்பக விருட்சம் வந்தது, அது தேவலோகத்தை போய் அடைஞ்சிருது. அதுக்கடுத்து தான் அப்சரசங்கிற நடன பெண்கள் வந்து தேவலோகத்துக்கு ஆட போயிட்டாங்க. பிறகு மகாலட்சுமி தேவி வந்து திருமாலுக்கு மாலை அணிந்தாங்க. அதுக்கப்புறமா வாரூணிங்கிற ஒரு தேவி வந்தாங்க, அவங்கள அசுரர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. இறுதியாக திருமாலோட அம்சமான தன்வந்திரி ஒரு தங்க கலசத்தில் அமிர்தத்தோட வெளியே வந்தாங்க பார்க்கடல்லேருந்து. அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவர்களோட வேகமாக போய் அந்த கலசத்தை திருடிக்கிட்டாங்க. அவங்கள திருமால் என்ன பண்ணாங்கன்னா, அசுரர்களோட கவனத்தை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு மோகினி அவதாரம் எடுத்தாங்க. அந்த இவ்வளோ நேரம் அசுரர்கள் தேவர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மோகினி அவதாரம் எடுத்த திருமலை பார்த்தோடனே அவங்க ஆழகல மயங்கி அப்படியே நின்றுட்டாங்க, அப்படியே உறைஞ்சி. மோகினி அவதாரம் எடுத்த திருமலை அசுரர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த அமிர்தத்தை பங்கு போட்டு தானே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அசுரர்கள் அவங்க மறுக்காமல், இந்தா நீனே எல்லாருக்கும் பங்கு போட அப்படின்னு அந்த கலசத்தை, அமிர்த கலசத்தை மோகினிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. மோகினி என்ன பண்ணாங்கன்னா, தேவர்களை ஒரு பந்தியிலையும் அசுரர்களை ஒரு பந்தியிலையும் உட்கார வச்சிட்டாங்க. தேவர்களை கிழக்கு பக்கமும் அசுரர்களை மேற்கு பக்கமும் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ மோகினி எல்லா அசுரர்களுக்கு கொடுக்கும்போது அமிர்தம் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த சூழ்ச்சியை அறிஞ்சிக்காத அசுரர்கள் அதை அமிர்தம் நினச்சி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான அமிர்தம் வந்து தேவர்களுக்கு தான் போயிட்டு இருந்தது. இந்த சூழ்ச்சியை அறிஞ்சு கொண்ட ராகுங்கிற ஒரு அசுரன் என்ன பண்ணாங்கன்னா, தேவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உக்காந்துக்கிட்டாங்க. இதை அவங்க வந்து அசுரன்னு தெரியாத மோகினி அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த அமிர்தத்தை ராகுவும் பருகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க ஒரு அசுரன்னு. அதனால் திருமலை என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அந்த ராகுவோட தலையை வெட்டிட்டாங்க. ஆனால் அவங்க அமிர்தம் பருகியிருக்காங்கள, அதனால் தலை தனியாக இருந்தால் கூட அதுக்கு உயிர் இருக்குது, துண்டிக்கப்பட்ட அந்த உடம்புக்கும் உயிர் இருக்குது. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மதேவர் ஒரு பாம்போட உடலை அந்த துண்டிக்கப்பட்ட தலைக்கு பொருத்திட்டாங்க. அந்த துண்டிக்கப்பட்ட அந்த உடம்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு பாம்போட தலையையும் பொருத்திட்டாங்க. இதுதான் ராகு கேதுன்னு பெயர் பெற்று கிரக பகுதியவே அடைஞ்சிருக்கு. இந்த கூர்ம அவதாரம் திருமால் எப்போ எடுத்தாங்கன்னா, ஆணி மாதம் கிருஷ்ணபட்ச துவாதசி திதியில் மந்தார மலைக்கு அடியில் எடுத்த அந்த ஆமை உருவில் கூர்ம அவதாரம் எடுத்தாங்க. இந்த கூர்ம அவதாரத்துக்குன்னு கோயில் இருக்குது, அது எங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம். தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவில் இருக்கக்கூடிய காகுளங்கிற மாவட்டத்தோட கார மண்டலத்தில் இந்த இருக்கிற ஒரு இந்து கோயில் தான் ஸ்ரீகூர்மம் கூர்மநாதசுவாமி கோயில். இது கூர்மங்கிற கோயில்ல, இந்த கூர்மங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ஸ்ரீகூர்மம் கோயில் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கோயில் இந்த கோயில் வந்து கூர்ம அவதாரமாக வழிபடக்கூடிய விஷ்ணுவுக்கும் கூர்மநாயகியாக அவங்களோட துணைவியார் லட்சுமி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோயிலில் மேலும் ஸ்வேதா சக்கரவர்த்திங்கிற ஒரு சக்கரவர்த்தியோட விருப்பத்தின் பேரில் மகாவிஷ்ணு சிலை வடிவத்தில் வெளிப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த கூர்ம அவதார சிலை வடிவத்தில் வெளிப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் சிவனுக்காக அளிக்கப்பட்ட கூர்மேஸ்வரர் கோயிலாக இருந்திருது. ஆனால் இதை கிபி 11ஆம் நூற்றாண்டில் வைணவ கோயிலாக மாற்றிட்டாங்க. இதை மாதவாச்சாரியாரோட சீடரான நரஹரித்தர் இந்த கோயிலை வைணவ மத நடவடிக்கைகளோட இடமாக மாற்றுறதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. இந்த மகாவிஷ்ணுவை கூர்ம அவதாரத்தில் வழிபடக்கூடிய ஒரே கோயில் இந்த கூர்மங்கிற கோயில் மட்டும்தான். இந்த கோயிலில் 108 ஒற்றைக்கல் தூண்கள் இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக ஒன்றுக்கொன்று ஒத்தி போகவே இல்லை.
இந்த கோயிலில் இரண்டு துவஜஸ்தம்பங்கள் இருக்குது. இது ஒரு வைணவ கோயிலுக்கு அரிதானது. மேலும் எல்லா வகையான ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இங்கே ஒரு ஆமை பூங்கா கட்டமைச்சிருக்காங்க. இந்த ஆமை பூங்கா தான் இப்போ அந்த ஆமைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சரணாலயமாகவும் விளங்குது. இந்த கூர்மங்கிற கோயிலை ஆந்திரா இந்து மதம் மற்றும் என்டோமெண்ட் வாரியத்தில் பராமரிக்கப்பட்டு நிறுவப்படுது. இந்த கோயில் வந்து அந்த ஸ்ரீகூர்மங்குற கோயில் விசாகப்பட்டினத்திலேருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காகுளங்கிற மாவட்டத்தில் தான் இது அமைந்திருக்கு. இது ஒரு அடையாளமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீகூர்மங்குற இந்த கோயிலில் வைணவம் மற்றும் சைவத்தோட வழிபாடுகளை பின்பற்றுறாங்க. ஒரு நாளைக்கு 4 கால சடங்குகளும் 4 வருடாந்திர திருவிழாக்களும் பின்பற்றுறாங்க. இந்த கோயிலில் வந்து ஆமைகளை தான் முதன்மையாக பாதுகாக்கிறாங்க. அந்த கோயிலை வந்து தரிசித்தா அவங்களோட மூதாதைகளோட ஆசி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இது அந்த கோயில் வந்து முதலாளிகளோட வழிபாடுகளில் பிரபலமாக இருக்கிறதுனால இதை வந்து பித்ருசேஸ்திரா அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலை. ஸ்ரீகூர்மங்குற இந்த கோயிலுக்கு இந்த கோயில் பல சிறப்புகளை பெற்று இருக்கு. இந்த கோயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல்னா நான் ஒரு கதையை பற்றி அடுத்தது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த கதை வந்து எதை பற்றினா ஸ்வேதா புஷ்கரணிங்கிற ஆரை பற்றி நம்ம இந்த கதை அது என்னன்னா, ஸ்வேதா சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு விஷ்ணு பிரியான ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க விஷ்ணுவோட பக்தை. அவங்க ஏகாதசி நாள் அன்னைக்கு நோன்பு இருக்கும்போது அவங்க மேலே அன்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஸ்வேதா சக்கரவர்த்தி என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள அந்த நோக்கிலேயே அவங்கள அணுகினாங்க. ஆனால் விஷ்ணு பிரியா அதை மறுத்து விட்டாங்க. அதனால ஸ்வேதா சக்கரவர்த்தி பிடிவாதம் மாட்டாங்க. இதனால் பிரியா என்ன பண்ணாங்கன்னா விஷ்ணுக்கிட்ட வேண்டுனாங்க. விஷ்ணு ஒரு பெரிய வெள்ளத்தை வரவழைச்சாங்க. அந்த வெள்ளத்தில் ஸ்வேதா சக்கரவர்த்தி அடைச்சி கொண்டு போயிட்டாங்க. அவங்கள பின்பற்றிக்கிட்டு ஸ்வேதாகிரி மலைப்பாகங்களில் அந்த அவங்களோட மனைவி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாரத முனிவர் அந்த ஸ்வேதா சக்கரவர்த்தி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாராயண மந்திரத்தோட கூர்ம நாராயண மந்திரத்தோட ஒரு உபதேசத்தை சொன்னாங்க. அதன்படி நடந்து திருமால் கிட்ட பிரார்த்தனை பண்ண கோரிக்கை விடுத்தாங்க. அந்த ராஜாவும் அந்த மாதிரியே பண்ணாங்க. கூர்ம அவதாரத்தில் திருமால் வந்து அந்த மன்னரை பார்க்கும்போது அவங்களோட உடல்நிலை மோசமாக இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சுதர்சன சக்கரத்தால் பக்கத்தில் இருந்த நிலத்தில் ஒரு உருவத்தையும் அதில் அந்த ஏரியையும் உருவாக்குனாங்க. அந்த ஏரியில் இந்த சேதா சக்கரவர்த்தி குளிச்சுட்டு வந்தாங்க. குளித்ததுனால அவங்களுக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு. ஸ்வேதா சக்கரவர்த்தி அந்த அவங்க குளிச்சுட்டு வந்த அந்த நதி இருக்குல்ல, அதுதான் இப்போ ஸ்வேதா புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா சக்கரவர்த்தியோட விருப்பத்தின்படியே விஷ்ணு பகவானும் கூர்மநாத சுவாமியோட சிலையாக அங்கே வெளிப்பட்டாங்க. சில நாட்கள் கழித்து துர்வாச முனிவரோட சீடர்களும் அவங்க துர்வாச முனிவரும் இந்த கோயிலை தரிசிக்க வந்தாங்க. ராமரோட புதல்வர்களான லவன் மற்றும் குசன் இந்த கோயிலையும் தரிசிக்க வந்தாங்க. இந்த கோயில் சத்தியயுகத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. துவாபர யுகத்தில் பலராமர் இந்த கோயிலை தரிசிக்க வந்தாங்க. அப்போது அந்த கோயிலோட காவலனான பைரவா அவங்கள உள்ளே விடலை. அதனால் அவங்க பலராமர் கோவப்பட்டு அவங்கள அந்த பதவியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்ட திருமால் அவங்கள வந்து உள்ளார அவங்கள பார்க்கறதுக்கு அவங்கள தரிசிக்கிறதுக்கு உள்ளார அனுமதிச்சாங்க. வெறும் மனக்கசப்போட தான் பலராமர் இந்த கோயிலை தரிசித்தாங்க. அதனால் பலராமன் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து கூர்ம அவதாரத்தில் விஷ்ணுவை மனக்கசப்போட தரிசித்த கோயில் இந்த ஸ்ரீ கூர்மம் தான் அப்படின்னு சபித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு காவலாக ஆஞ்சநேயரை திருமாலோட அனுமதியோட காவலராக நிர்வகிச்சாங்க.
விஷ்ணுவோட மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு தீவரை அழிக்கிறதுக்காக தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கூர்ம அவதாரம் மட்டும்தான் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்கள்களுக்கும் வழங்க எடுக்கப்பட்டது. உலக நலனுக்காகவும் இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. இந்த அவதாரம் என்ன உணர்த்துதுன்னா, நீர்லேருந்து உயிர் நிலத்திற்கு நிலத்திற்கு வாழ்கிற அளவுக்கு அது உயிரோட வளர்ச்சியை குறிக்குது. இந்த அந்த ஆமை வந்து நீர்லையும் நிலத்துலேயும் வாழுது. அதனால ஆமை உருவில் திருமால் உருவெடுத்தாங்க. முன்னாடி அந்த அவதாரம் வந்து ஒரு உயிர் வந்து நீரில் என்ன தோன்றுறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் எடுத்தாங்க. உங்களோட வாழ்நாளில் எப்படி எப்பயாவது ஒரு தடவை இந்த கோயிலில் போய் தரிசித்து கூர்மநாத சாமியோட அருளை பெறுமாறு சாமணியன் முகம் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.